ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஸ்டிஸ் பீஸு. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வரலட்சுமி அம்மனை அழைத்து நம்ம வீட்டில் நம்ம வழிபடுறது காலங்காலமாக இருந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான். இது அனைவருமே அறிந்தது தாங்க. நானும் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் ஒரு 5 பேரை நான் கூப்பிட்டு வீட்டில் நல்ல வழிபாடுகள் வரலட்சுமி அம்மனை வழிபாடு செஞ்சு நானும் வழிபட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டேங்க. இப்போது நான் வீட்டில் எந்த மாதிரி எப்படியெல்லாம் பூஜைகள் பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க, எப்படி நான் இந்த என்ன பிரசாதங்கள்லாம் நான் செஞ்சேன், எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு சுமங்கலிகளுமே வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம இது மாதிரி அம்மனை அழைத்து வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய உறவினர்களையும் நண்பர்களையுமே அழைத்து அவர்களும் வந்து நம்மளுடைய பூஜையில் கலந்து வழிபாடு செய்தோமானால் நம்மளுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுக்குமே சகல சௌபாக்கியமும் கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் வந்து சகல சௌபாக்கியமும் கிடைக்கிறதுக்கு இந்த வரலட்சுமி அம்மன் அருள் புரிவாள். நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் அனைவருக்குமே வரலட்சுமி அம்மனுடைய அருள் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். நான் வரலட்சுமி பூஜைக்கு முதல் நாள் மாலையிலிருந்தே வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் இருக்கும் குத்து விளக்குகள் எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி விளக்கி கழுவி எடுத்துட்டு அதில் அழகாக அலங்காரமாக பொட்டுக்கள்லாம் வைத்து எண்ணெய் ஊற்றி புதுசாக திரி போட்டு நல்லா சுத்தம் செஞ்சிட்டேன். வரலட்சுமி அம்மனுக்கு தேவையான குத்து விளக்கையுமே நல்லா தேய்ச்சி அலங்காரம் செஞ்சு வச்சுட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் மாவிலை தோரணங்கள் எல்லாம் வெளியில் போல் வெளியே போய் பறிச்சுட்டு வந்து அதை எல்லாத்தையுமே நல்லா கட்டி வச்சுட்டேன். எனக்கு இங்கே மல்லிகைப்பூ மற்ற பூக்கள் எதுவுமே கிடைக்காது, ரோஜா மட்டும்தான் கிடைக்கும். அதனால் ரோஜா வாங்கிட்டு வந்து ரோஜா இதழ்களை பறித்து எடுத்து அழகான ஒரு மாலையாக தொடுத்துட்டேங்க. இதை வந்து வரலட்சுமி அம்மனுக்கு நம்ம போட்டுக்கிறலான்னு சொல்லி மாலையாக தொடுத்து நான் வச்சுக்கிட்டேங்க. அப்புறமா நைட்டு வரலட்சுமி அம்மனை நான் வந்து முதல் முதலாக சாமி கும்பிட்றதுனால கலசம் வச்சு தான் கும்பிட்றேன். அதனால் கலசத்தை வந்து நல்லா அலங்காரம் செஞ்சு அம்மனை அலங்காரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவே அலங்காரம் செஞ்சு நான் வச்சுக்கிட்டேங்க. அடுத்த நாள் காலையில் மாவிலை தோரணங்கள் எல்லாத்தையுமே கட்டி அழகாக வாசலில் வாசல் தெளித்து கோலமிட்டு நான் மங்களகரமாக அம்மனை வீட்டுக்குள்ளே நம்ம அழைச்சிட்டு வரணும். அதனால் நான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், அம்மன் ரெடியாக இருக்கிறதுனால அம்மனை வந்து நானே வந்து வீட்டுக்கு நல்ல நேரத்தில் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தேங்க. அம்மனை அழைச்சிட்டு வந்து என்னுடைய பூஜை அறையில் நான் அம்மனை உட்கார வைத்து மேலும் அதை நல்லா அலங்காரம் படுத்தினேன். அம்மனை அலங்காரப்படுத்திட்டு அடுத்ததாக அம்மனுக்கு தேவையான இது பிரசாதங்கள் எல்லாமே வந்து நான் செஞ்சுருந்தேன். பழங்களும் சர்க்கரை பொங்கல் இதெல்லாமே ரெடியாக இருந்துச்சுங்க. அது எல்லாமே என் கணவர் வந்து காலையிலேயே 6 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பிடுவார். அதனால் சீக்கிரமாகவே நான் ஒரு சர்க்கரை பொங்கல் செஞ்சு எடுத்திருந்தேன். அதை வச்சு பழங்கள் எல்லாத்தையும் வச்சு அம்மனுக்கு பூஜை நாங்கள் செஞ்சோம். வீட்டில் மற்ற சாமிகளுக்குமே பூஜை நடந்துச்சுங்க. அவர் பூஜை செஞ்சதுக்கப்புறமா நானும் உட்கார்ந்து 108 தடவை அம்மன் போற்றி குங்கும அம்மன் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு குங்கும அர்ச்சனை வந்து நானும் வந்து செஞ்சேங்க. செஞ்சு மனதார சாமியை நான் கும்பிட்டுக்கிட்டேன். அம்மனை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வழிபட்டதுக்கப்புறமும் அன்னைக்கு சாயங்காலம்
நம்ம ஒரு 5 அல்லது 3 சுமங்கலிகளையாவது நம்ம கூப்பிட்டு நம்ம வீட்டில் பிரசாதங்கள் கொடுத்து வழிபடுறது வழக்கங்க. அது மாதிரி இன்றைக்கி நானும் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 5 பேரை வந்து நான் கூப்பிட்டுருந்தேன். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு சாயங்காலம் வர்றதாக சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வீட்டில் இன்னும் கொஞ்சம் பிரசாதங்கள் எல்லாமே சேர்த்து செஞ்சுருந்தேன். என்னென்ன பிரசாதம் செஞ்சுருந்தேன்னா, இது வெஜிடபிள் பிரிஞ்சு சாதம் பண்ணியிருந்தேன். அடுத்ததான் கொண்டைக்கடலை சுண்டல் பண்ணியிருந்தேங்க. மசால் வடை, அதாவது இது பருப்பு வடை பண்ணியிருந்தேன். அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் சர்க்கரை பொங்கலுமே நான் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே நான் வீட்டில் ஒரு 3 மணிக்கு மேலே நான் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நான் ஈவினிங்கும் நான் செஞ்ச பிரசாதங்கள் எல்லாத்தையுமே சாமிக்கு வச்சு திரும்பவும் பூஜைகள்லாம் நான் பண்ணணும். அதனால் நான் செஞ்ச இது பருப்பு வடை சுண்டல் பிரிஞ்சி சாதம் சர்க்கரை பொங்கல் எல்லாமே திரும்பவும் சாமிக்கு நான் படைச்சி திரும்ப சாமியை வந்து கும்பிட்றதுக்காக நான் ரெடி ஆகிட்டு இருந்தேங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கள் ஒரு 5 பேரை நான் கூப்பிட்டுருந்தேங்க. அவங்க வர்றப்ப அவங்களுக்கும் பிரசாதம் கொடுத்து மீதி இருக்கிறவங்களுக்கும் பிரசாதம் கொடுக்கணும். அதுக்காக நானும் என் கணவருமே கொஞ்சம் பார்சல் எல்லாம் கட்டிகிட்டு இருந்தோம். நான் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பிரசாதத்தை பார்சல் எல்லாம் கட்டி வச்சிட்டு இருந்தோங்க. போகிறப்ப அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பார்சல் கட்டி வச்சிட்டு இருந்தோம். இப்போது என்னுடைய ஃப்ரெண்டு சுதா அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. அவங்க கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கூட நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அடுத்து வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் வந்துட்டோம்னா மொத்தமாக பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சந்திராவும் தேவசனா இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் உட்காந்து ரூமில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் நான் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருந்தேன். அவங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக வர்றதாக எனக்கு ஃபோனில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் இவங்க 3 பேரும் வந்திருந்தாங்க. இவங்க கூட நான் உட்காந்து பேசிவிட்டு நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் என்னுடைய வரலட்சுமி நோன்பு பூஜைக்கு வந்து கலந்துக்கிட்டதில் நான் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தேங்க. எல்லோருமே நல்லா கலந்து அம்மன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்குமே நிச்சயமாக கண்டிப்பாக வரலட்சுமி அம்மன் அருள் புரிஞ்சு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்கங்க. சகல சௌபாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்குங்க. கண்டிப்பாக நான் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் பூஜை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே என்னுடைய அடுத்த ஃப்ரெண்ட்ஸுங்களுமே வந்துட்டாங்க. அவங்களும் வந்து வரலட்சுமி அம்மன் பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ஒரு அனுகிரகம் கிடச்சி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. அன்றைக்கி பூஜைகள் நல்லபடியாக முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அம்மனை வந்து அம்மனுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சு படைச்சு தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஒரு பாயாசம் செஞ்சேங்க. சேமியா பாயாசம் செஞ்சு அம்மனுக்கு வச்சு வழிபட்டுட்டு அம்மன் நான் கலசம் வச்சு கும்பிட்டதுனால அதில் தேங்காயை எடுத்து தேங்காய் பர்பி செஞ்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய வரலட்சுமி நோன்பை நான் நல்லபடியாக இந்த ஆண்டு நான் முடிச்சுக்கிட்டேங்க. இதே மாதிரி வருஷம் நல்லபடியாக அம்மனுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் இறைவனை ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எனக்கு மட்டும் கிடையாது, இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் அனைவருக்குமே வரலட்சுமி அம்மன் கிடைக்கிறதுக்கு நான் வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிம்பிளா என்ன பண்ணிடுவேன், பாயாசம் கம்மியா ஒரு சம்